ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? சிறு வயதிலிருந்து நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே வளர்ந்து வருகிறேன். அநேக விசுவாச குடும்பங்கள் மாத்திரமல்ல, நண்பர்கள் வட்டாரங்களிலே ஊழியர்கள் ஆனாலும் எல்லோரும் பார்க்கும்பொழுது ஒருவரை ஒருவர் எப்படி இருக்கிறீர்கள், வீட்டிலெல்லாம் எப்படி இருக்காங்க, உடம்புக்கு எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு சகோதரன் மட்டும் கேட்டிருக்கிறார், எப்படி இருக்கிறாய், ஆவிக்குரிய ஜீவியெல்லாம் எப்படி இருக்கிறது, ஜெப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஸோ இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்க ஆசைப்படுகிறேன் ஒரு காரியம். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதனுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவனுடைய உணவு முறைகள் மிக மிக அவசியம். எப்படிப்பட்ட காரியங்களை அவன் உட்கொள்ளுகிறானோ, அவனுடைய உடலில் எந்தெந்த வைட்டமின்கள் அவ்வப்போது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அதை பொறுத்து தான் அவனுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதும் அது பலவீனம் அடைவதும் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுபோல் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிலே தான் அவனுடைய மற்ற காரியங்களும் அது இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலப்படுவதற்கு வேத வசனமும் ஜபமும் நமக்கு இன்றியமையாதவைகள். இதில் நம்ம அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது தான் எல்லா காரியங்களும் அது வாய்க்கும். ஒரு சில சகோதரர்களை கேட்டிருக்கிறேன், அவர்கள் இப்படியாக சொல்வார்கள், ஒரு காலத்தில் நான் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழும்பிடுவோம் பிரதர். அது மாத்திரம் இல்லை, அவர் அங்கிருந்து வெளியூருக்கு சென்று விட்டாலும் கூட இன்னும் நண்பர்களெல்லாம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி காலையில் எழுப்பி அப்படி ஜபித்து கொண்டிருந்தார்களாம். இன்னும் ஒரு சிலர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள், நான் அலாரம்லாம் வைக்கவே வேண்டியதில்லை, 4 மணியான தன்னால் முழிப்பு வந்துடும், நான் எழும்பி ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறேன், ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்திருக்கிறேன். சரி, இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் எந்த வண்ணமாக இருக்கிறீர்கள்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு 6 பேக் இருந்துச்சு, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இப்போ பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் உடல்லாம் அப்படியே தொந்தியும் தொப்பையுமா ஆகிரும். ஸோ ஒரு காலத்தில் இருந்தேன், ஒரு காலத்தில் ஜெபித்தேன், ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், நான் ஆசீர்வாதமாக இருந்தேன், செழிப்பாக இருந்தேன் என்று சொல்வது நல்ல காரியம். இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? இப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த வகையில் இருக்கிறது? ஸோ கர்த்தரை தேடும் பொழுது தான் அந்த நாட்களில் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தரோடு உறவாடின நாட்களிலே உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகத்தான் இருந்திருக்கும். ஒருவேளை காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் யோசித்து பாருங்கள், காலையில் எழும்பி நேரமே ஜெபித்து நேரமே கிளம்பி நீங்கள் வேலைக்கு போய் இரவு வந்தாலும் வேதத்தை வாசித்து இரவு நேரங்களில் ஜெபித்து அது ஒரு இனிமையான நாட்கள் அல்லவா? அந்த நாட்கள் அப்படியே உங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் நீங்கள் இழந்து விட்டீர்களா? கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக காண்பிக்க ஆசைப்படுகிறேன். 2 நாளாகமும் 15 அதிகாரத்தில் தேவனுடைய ஆவி ஒரு தீர்க்கதரிசியின் மேல் இறங்கினது. அந்த மனிதன் இவ்வாறு சொல்லுகிறான், ஆசா ராஜாவினிடத்தில் போய் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் என்பதாக. ஆண்டவரை தேட வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். பிரச்சனைகள் என்பது பெரிய விஷயம் அல்ல. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வேண்டுமானாலும் நம்மோடு கூட அவர் இருந்துவிட்டால் அது சர்வ சாதாரணமாக மாறிவிடும். இன்றைக்கு நீங்கள் அவரை தேடினால் அவரை விட்டுவிட்டால் என்பதன் அடிப்படையில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். அவரை தேடும் பொழுது நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அவரை தேடிக்கொண்டிருந்த நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருந்திருக்காது. இதைவிட பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகுபோல் உருகுகிறது போல நீங்கள் ஆவியிலே நிரம்பி கர்த்தருடைய சமூகத்தில் வேதங்களை தியானித்து வாசித்து ஆவியிலே அனலாக இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளெல்லாம் அப்படியே தகர்ந்து போகிறதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? அவரை தேடுகிறீர்களா, அல்லது அவருடைய தேடுதலிலே கொஞ்சம் தளர்ந்திருக்கிறீர்களா? வசனம் இன்னும் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். தாவீது தன்னுடைய இறுதி நாட்களிலே மரணத்திற்கு முன்பாக தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை அழைத்து இவ்வாறு சொல்லுகிறான். 1 நாளாகமும் 28:9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார்.
நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இன்றைக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது விட்டுவிட்டீர்களா? சில மாதங்கள் ஆகிவிட்டதா? சிலருக்கு சில வருடங்கள் ஆகிவிட்டன, சிலருக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த இழந்த அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தையும், ஆண்டவரோடு இருக்கிற அந்த அன்பையும், அந்த ஜெப ஜீவியத்தையும், அந்த வேத வாசிப்பின் அந்த சுவையையும் நீங்கள் கண்டு எத்தனை நாள் ஆகிவிட்டது? பிரியமானவர்களே, திரும்ப வந்து விடுங்கள், திரும்ப வந்து விடுங்கள். அவரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அவரை தேடுங்கள். சூழ்நிலைகளை காரணமாக சொல்ல வேண்டாம், வேலைகளை காரணமாக சொல்ல வேண்டாம். அவரை தேடும் பொழுது உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையும், அவரை விட்டு விடும் பொழுது இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையும் நீங்கள் கண்டிப்பாக வித்தியாசத்தை உணர முடியும், உங்களால் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த நாளிலே தேடின மனிதர்கள் வேதத்திலே அநேகர் இருந்திருக்கிறார்கள், அநேக தேவ மனிதர்கள். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரே சீராக போய்கொண்டிருக்கவில்லை. அவர்கள் தேடின நாட்களும் இருக்கிறது, அவர்கள் தேடாத நாட்களும் இருக்கிறது. வேதத்திலே ஆதியாகமம் 8 பார்க்கிறோம், முழு உலகமுமே கர்த்தர் அழிக்க தீர்மானித்திருந்த போதும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்படிப்பட்ட நோவா அந்த பேழையிலே காப்பாற்றப்பட்டு மறுபடியும் வந்தபொழுது அவன் சற்று பின்வாங்கி திராட்சை ரசத்தினால் மதிமயங்கி அவன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். ஏன்? ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசி அவனை வழிநடத்தி கொண்டு வந்தார், ஆனால் இடையில் எகிப்திற்கு போகிறான். பல்வேறு வழி தவறுதல்கள் அவனுக்கு வருகிறது. ஆனாலும் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ பயத்தோடு இருக்க வேண்டும். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் கூப்பிட்டு ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இடையில் ஆகார திருமணம் வைக்கிறான், தெய்வ வழிநடத்தல் இல்லாமல் இதெல்லாம் வருகிறது. ஸோ ஆனால் மறுபடியும் அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு திரும்பவும் வருகிறார்கள், திரும்பவும் வருகிறார்கள். தாவீதை குறித்து அநேக உன்னத அனுபவங்கள், முன்னுதாரணமான காரியங்கள் நம்ம படித்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே கீழ்த்தரமான காரியங்களும், நம்ம கடைபிடிக்கக்கூடாத காரியங்களும், உலகத்திலேயே மிக ஒரு பெரிய தவறை செய்த மனிதனைப் போலவும் அவன் இருக்கிறான். அதே போல ஆனால் அப்படியே இருந்து விடவில்லை அவன், மறுபடியும் எழுகிறான், மறுபடியும் எழுகிறான். அதற்காக வாழ்க்கை என்றாலே இப்படி தான் இருக்கும், எல்லாம் விழுவ எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அல்ல. விழாமல் சென்ற தெய்வ மனிதர்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் விழுந்திருந்தால், ஒருவேளை நீங்கள் தளர்ந்திருந்தால் மறுபடியும் எழும்பி விடுங்கள். தேவன் உங்களை மறுபடியும் எடுப்பித்து கட்ட வல்லவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கூட ஈசாக்கு இருக்கிறான், யோசேப்பு இருக்கிறான். இவர்களெல்லாம் வாழ்க்கையில், யோசேப்பெல்லாம் விழாதவர், தவறு செய்யாதவர். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்கள் 12 அவரை செலக்ட் பண்ணி வைத்திருந்தாலும் கூட எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். பேதுருவும் மறுதளித்து விட்டான். ஆனால் அப்போஸ்தலனாய பவுலை ஆண்டவர் என்றைக்கு தெரிந்தெடுத்தாரோ அன்றையிலிருந்து டாப் கியரில் அப்படியே சென்று கொண்டு தான் இருக்கிறார். எனவே அநேகர் இப்படி அசால்ட்டாகவும் நினைத்து கொள்ளக்கூடாது, அப்படி தான் இருக்குங்க பிரதர், அதெல்லாம் சகஜம்தான், விழுந்து விழுந்து தான் போகணும், அப்படி இல்லை. தாவீதை குறித்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உசியாவின் மனைவியாகிய அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் தாவீது எனக்கு உண்மையாக இருந்தான் என்று சொல்லி. எனவே ஒரு விஷயத்தில் தவறி இருக்கலாம், ஒரு முறை இடர்பாடு ஏற்பட்டிருக்கலாம், அதற்காக அதிலேயே சுணங்கி போய் அப்படியே நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். தெய்வ மனிதர்கள் எல்லாரும் மறுபடியும் எழும்பினார்கள், மறுபடியும் பிரகாசித்தார்கள். எனவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து போன அவருடைய ஐக்கியத்தை, இழந்து போன அந்த உறவை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த காரணங்களும் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல், கடன் இருக்கிறத இதை பார்க்கணும், வேலை டைட்டாக இருக்கிறது, நைட்டு வேலை, பகல் வேலை, நான் ஜெபிக்க டைமில் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. என்ன பணி இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு 3 நம்ம சாப்பிட்டுக்கிறோம். பனி அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி சாப்பிடாமல் இருந்திருக்கிறோமா? கொஞ்சம் தள்ளி வேணால் போட்டிருக்கிறோம், ஆனால் ஒரு நாளும் நம்ம சாப்பிடாமல் இருந்ததில்லை. ஆனால் ஜபத்திற்கென்று சொல்லி, அவரோடு உள்ள ஐக்கியத்திற்கென்று சொல்லி நீங்கள் இடைவிடாமல் அந்த உறவை புதுப்பித்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஒரே ஒரு மனிதனை குறித்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சமயம் இருக்கிற நேரத்தில் 2 Kings 14:14-16 இந்த 3 யூதாவின் ராஜாவாகிய ஆசா என்பவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இப்பொழுது நம்ம வாசித்த அந்த கேட்டகரியிலேயே அவன் வருகிறத நம்ம பார்க்குறோம். அவன் ராஜ்யபாரத்தில் பொறுப்பேற்ற நாள் முதல் 2 Kings 14:2-3:4 அவன் கர்த்தருக்கு செம்மையும் நன்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி, ஸோ தான் பரிசுத்தமாக இருக்கிறது மாத்திரமல்ல, தேசத்திலேயும் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல,
நான்காம் வசனத்திலே, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து தான் ஃபாலோ பண்ணுறது மாத்திரமல்ல, தேவனை தேடுக்கிறதுக்கு இருக்கிற தடைகளை தேசத்தில் அகற்றிவிட்டு கர்த்தரை தேடுகிறதற்கு ஆண்டவருக்குள்ளே ஜீவிப்பதற்கு என்னென்னவெல்லாம் முடியுமோ நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்பிக்க தேசம் முழுவதும் கொண்டு வந்த ஒரு உன்னதமான ராஜா இந்த ஆசா ராஜா. அந்த நாட்களிலே நம்ம பார்க்கும் பொழுது யுத்தங்கள் இல்லாமல் இருப்பது என்பது மிக மிக கடினமான காரியம். இந்த மாதிரி ஒரு டைம் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா 5 வருஷத்தில் அப்படியே அமைதலாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அந்த நாட்களில் எப்போ வேணாலும் வெடிக்கலாம். பக்கத்து ராஜா நேற்று நைட்டு வந்து டப்புன்னு இந்த நாட்டை பிடித்து கொண்டார் என்று சொன்னால் இன்றிலிருந்து இந்த நாடு அவருக்கு சொந்தம். ஒருவேளை கொஞ்ச நாளில் மறுபடியும் அவர் வந்து அதை ஆக்குப்பை பண்ணிட்டார்னா அது அவருக்கு சொந்தம். இது நாட்கள், வருடங்கள், மாதங்கள் என்றெல்லாம் கணக்கில்லை. ஆனால் இந்த ஆசா எவ்வளவு நாட்கள் கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தானோ அந்த நாட்கள் எல்லாம் 7 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், குறைந்தது 1 மணி நேரம் குடும்பமாக நீங்கள் ஜெபித்து, தனியாக நீங்கள் ஜெபித்து ஜெபித்து வந்த நாட்களில் இதை நீங்கள் நிச்சயமாக அனுபவித்திருப்பீர்கள். எந்தெந்த காரியங்கள் செய்தீர்களோ அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு கைகூடி இருக்கும். எந்தெந்த காரியங்களெல்லாம் செய்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வாய்த்திருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம எந்தெந்த காரியங்களெல்லாம் வேண்டிக் கொண்டோமோ அதெல்லாம் நமக்கு மேலே மேலே ஒன்றோட ஒன்று கை கூடி வந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நம்ம அரசு வேலையில் இருக்கிறோமோ, தனியார் வேலையில் இருக்கிறோமோ, கொஞ்சம் சம்பாதிக்கிறோமோ, அதிகம் சம்பாதிக்கிறோமோ, அதுவல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வாக்கின்படி நமக்கு இருந்திருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே அவனுக்கு பிரச்சனைகளும் வந்தது. 8வசனத்தை 9வசனத்தை பாருங்கள். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடித்திருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு சொன்னால் 300,000 பேரும், பென்யமீனிலே அந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் 200,000 பேரும், ஆக மொத்தம் 500,000 பேர் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு விரோதமாக 9வசனத்தில் எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். ஸோ 500,000 இருக்கிறாங்க, பாதிக்கு பாதி அதிகப்படியான ஒரு கூட்டம் இவர்களை எதிர்க்க வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவில் இருக்கிறார்கள், ஜபத்தில் உறுதியாக தருத்திருக்கிறார்கள். அது மாத்திரமே, மற்றபடி படைபலம், ஆள்பலம் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இணை ஆகவே இல்லை. இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 20, சரிக்கு சரியாக 2x அவங்க இருக்காங்க. ஆனாலும் அவங்க அந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆசா ராஜா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான், ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. நாம் தேவ பிள்ளைகள், நாமே நாம் தேவ மனிதர்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. அதனால தான் நம்ம வந்து ஆண்டவரை தேடினால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு இருக்கிற பலம் அதிகம். ஆனால் இந்த யுத்தத்தில் கர்த்தர் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை இந்த ஆசா ராஜாவுக்கு கட்டளையிட்டார். சில இடங்களில் யுத்தம் செய்யாமலேயே ஜெயிக்கிறார்கள், சில இடங்களில் போருக்கு போகாமலேயே அவங்களுக்கு வெற்றியெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் யுத்தத்திற்கு போக சொல்லி, அந்த இடத்துல போராட சொல்லி, அதிலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். 13வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கோரார் மட்டும் துரத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 12வசனம், அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். இவங்க களத்தில் நிற்கிறாங்க, ஆனால் இவங்களோடு நின்றது கர்த்தர். இவங்க மனுஷர்கள் துரத்தவில்லை, வசனம் சொல்லப்படுறது கர்த்தர் தான் துரத்தினாராம். ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை தேடுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சகல பிரச்சனைகளையும் நீங்கள் துரத்த வேண்டியதில்லை. அவர் கூட வந்தார்னு சொன்னால் அவரை பார்த்து எல்லாமே புறப்பட்டு விடும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஜெபிப்போமாக. அன்பின் தகப்பனே, அருமை ரட்சகரே, இந்த நாளிலே
அப்பா உம்மை தேடும் பொழுது எவ்வளவோ பாக்கியங்களையும் சலாக்கியங்களையும் பெற்றுக்கொண்டிருந்த அநேகர் உம்முடைய உறவை விட்டுவிட்டு ஆண்டவரே இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களில் சிக்கி தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவரீர் உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் இந்த ஆவிக்குரிய விழுகை நின்று அநேகரை கத்தர் தூக்கி விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திரும்ப அவர்கள் கட்டப்படுவார்களாக, திரும்ப உம்மை தேடுவார்களாக, திரும்ப நீர் அவர்களோடு கூட இருப்பீராக. எவ்வளவு மாதங்கள் எவ்வளவு வருடங்கள் கேப்பானாலும் கத்தர் திரும்ப அவர்களோடு இருந்து உடன்படிக்கையை புதுப்பித்து ஆண்டவரே மீண்டும் ஒரு புது பலத்தோடு எழும்புன்னு அவர்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.